Dude. தகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா அவர்களை பேசுறதுக்காக அழைக்கிறேன். வணக்கம். என்னன்னா, நான் எதனா ஒரு படத்துக்கு நடிச்சு அந்த ஆடியோ லான்ச் கூட இந்த டைரக்டர் என்னை இந்த தடவை கூப்பிட்டதே கிடையாது. டைரக்டர் என்னை ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணுறது. சார், அடுத்த சாட்டர்டே, நேற்று நைட்டு, நேற்று ஈவினிங் சொல்லிட்டேன், சார் இது என்கிட்ட சொன்னீங்க, ஜெய்கிட்ட சொன்னீங்களா அப்படின்ட்டு. உடனே சார் ட்ரை பண்ண சார், ஃபோன் போக மாட்டேன் அப்படின்னா. எப்படி நான் ஜெய்யை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், அது எல்லாருக்கும் தெரியாது. இப்போது நியூ இயர் அன்னைக்கு ஜான்வரி 1st ஹாப்பி நியூ இயர் அமிச்சேன்னா ஏப்ரல் 14th ரிப்ளை பண்ணுவார் ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஃபோனில் ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆள். அந்த சார் சொன்னார் 10:30 வந்தாருன்ட்டு. அவர் வந்தாரே நம்ம சந்தோஷம் பண்ணுவேன் தவிர, மச்சா நான் தான் அவனை காப்பாற்றுறேன் கவலை. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கும்போது பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆடியோ லான்ச் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில், ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலியில், நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வைப், ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது. உண்மையிலேயே ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஆல் த டைரக்டர்ஸ், ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க பாருங்கள் பிரதர். அம்மா அப்பா அவங்களோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருக்குது. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னா டெடிக்கேட்டட் டைரக்டர் அப்படின்ட்டு. இன்னும் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, இன்னும் நிறைய பேசின ஆசையாக இருக்கேன். பின்னாடி ஸ்க்ரீனில் படம் போட்டுருவாங்களோ ஒரு பயமும் இருக்குது எனக்கு. அருள் வித்யகுமார் சார், உங்களுக்கு என்ன பண்ணாங்க யாருனாரு, எதுக்காக இதெல்லாம் ஜாலி படம் தான் பண்ணுவாங்க. இல்லை சார், நான் ரெடி சார், நான் ரெடி. நீங்கள் சீரியஸாக ஒரு படம் சொல்லுங்கள், நான் ரெடி. ஆனால் ப்ரொடியூசர் ரெடியான்னு தான் பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமாக. ஆனால் இன்னொரு முக்கியமான ப்ரொடியூசரை பற்றி சொன்னேன், வரும்போதே வந்து ஒருத்தர் வெல்கம் பண்ணார், யாருன்னா அவர் பயங்கரமாக இருக்கான்னு பார்த்தா, அவர் தான் ப்ரொடியூசராக தான் ஆர்டிஸ்ட்டு. பிரதர் ப்ளீஸ், thank you so much for producing such a movie like this. Thank you. An amazing team once again. Sam brother, very very talented music director, ipo enoda padam panitte irukkaru. Thank you for the songs brother, amazing songs. And Jay solli da avano ena avar dhaan koottu vandirukkarunga. So Jay romba dedicated artist. Thank you Jay, adhu message paathadha enna la sonnanta. உண்மையிலேயே ரொம்ப டெடிக்கேட் ஆர்டிஸ்ட். ஏன்னா நாங்களாம் வந்து சென்னை 28 பண்ணிவிட்டு சரோஜா அந்த மாதிரி போகும்போது அவர் மட்டும்தான் சுப்பிரமணியபுரம்னு ஒரு ஆஃபர் வந்து, அதில் ரொம்ப நல்லா நடிச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரோட டெடிக்கேஷன். அண்ட் இப்போ இவ்வளோ பற்றி நானும் பேசலாம்னு வரும்போது பார்த்தா அதுக்குள்ளே மாஸ்டர் சொல்லிட்டாரு, லவ் ரொம்ப சின்சியராக சீரியஸாக பண்ணுறாரு படத்தில் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் வந்து பண்ணுறதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, லவ் பண்ணுறதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற போது உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம்னா, வசந்த் சார் வந்தவொடனே பார்த்து சுற்றுவாங்க. வசந்த் சார் பார்த்தேன், சார் எப்படி சார் இப்படியே இருக்கீங்களே, உங்கள் அசிஸ்டன்ட்லாம் பார்த்தா உங்களோட பெரியவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க நீங்கள் மட்டும் இப்படியே இருக்கீங்களே அப்படின்னா, அப்படி சைலண்ட்டாக கையை பிடிச்சி காதுகிட்ட வந்து, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னா. எதுவுமே பண்ணாததுக்கு எப்படி சார் எப்படியே இருக்கீங்க அப்படின்னு, இல்லைப்பா புரியலையே அப்படின்னு, புரியல சார், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் தம் அடிக்க மாட்டேன். அப்புறம் யோசிச்சு நானே ஸ்டாப் பண்ணிட்டு, போதும் சார் போதும், இதை நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க, இதை யார்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நேற்று எங்களுக்கு சென்னை 28 கேங்கில் ஒரு கேங் இருக்குது, அந்த கேங்கில் வந்து நான் பிரேம்ஜி வைபவ் அவன் டைரக்டர் வேறு யாரெல்லாம் வரீங்க, வைபவ் வராருனாரு. அப்புறம் யோசிச்சு வந்து தான் ஆகணுமான்ட்டு. ஓகே, ஸோ அதில் வந்து ஜெய் போட்டார், இந்த மாதிரி வந்துருங்க ஆடியோ லான்ச்சுன்ட்டு. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, உங்களுக்கு காலைல 10 ஆடியோ லான்ச் அவங்களாம் வருவாங்கன்ட்டு, நைட்டு 10 ஒரு ஆடியோ லான்ச் வச்சிங்களா, ஃபஸ்ட்டு அந்த கேங்கில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்க சார்பாக தான் நான் வந்திருக்கேன். ஸோ மச்சான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜெய், இங்கே மேடையில் வந்து உன்னை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, டெஃபினட்டாக அந்த ஹைட்ஸ் வந்து அவர் போவார். வாழ்த்துக்கள், தேங்க்யூ சிவா. ஸோ அடுத்ததாக இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர்கள் தான் நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்க